வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹீரோவுக்கும் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க வரோம். ஆக்சுவலாக இந்த ஃபிலிம் மேக்கிங் டேர்ம்ஸில் வந்து ப்ரொட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு காமனாக இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஹீரோ தான் ப்ரொட்டகனிஸ்டா அப்படின்னு ஒரு டவுட் வந்து இருக்கும். அது வந்து ஏறக்குறைய உண்மை. ஆக்சுவலாக ஹீரோ நிறைய படத்தில் வந்து ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கலாம், ஆனால் ஹீரோ எல்லா படத்துலையுமே ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா? இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்த்துலாம். அண்ட் ஆண்டகனிஸ்ட் பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவங்க, ஹீரோவுக்கு இல்லை ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவங்க ஆண்டகனிஸ்ட். சிம்பிளாக சொல்லணும்னா வில்லன். ஓகேங்களா? ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு அவ்வளோ குழம்பாது, இந்த டைம் வந்து பயங்கரமாக குழம்பும். ஓகேங்களா? சரி, இதை வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே டைட்டானிக் படம் பார்த்துருமா? ஓகேங்களா? டைட்டானிக் படத்தில் ப்ரொட்டகனிஸ்ட் யார் அப்படின்னா, அந்த ஹீரோ ஜாக் கிடையாது, அந்த ஹீரோன்ட்டு இருந்தாங்க அந்த பாட்டி, அந்த பாட்டி தான் ஆக்சுவலாக ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கன்னா, யார் வழியாக நீங்கள் ஒரு படத்தை பார்க்குறீங்களோ அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேங்களா? ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட் கிடையாது. அதை நான் முன்னாடி சொன்னேன், ஹீரோ நிறைய படங்களில் ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஹீரோவே எல்லா படங்களையும் ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஸோ யார் வழியாக நீங்கள் அந்த படத்தை பார்க்குறீங்களோ அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் இன்னும் சொல்லணும்னா, ஜாக் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த படத்தில் ஜாக் ஆக்சுவலாக ப்ரொட்டகனிஸ்ட் கிடையாது, அவர் வந்து ஹீரோ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஜாக் ப்ரொட்டகனிஸ்ட்டாக இருந்திருந்தார் அப்படின்னா, அவரோட வியூபாயிண்ட்ல தான் அந்த கதை வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஜாக்கோட லைஃபே வேறு, அவர் வந்து பணக்கார இதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டில் அனுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கப்பலில் வந்து வேகமாக ஏறுவார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஏழை குடும்பம். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த ஜாக்கோட வியூபாயிண்ட்லேருந்து அந்த படத்தை நம்ம பார்த்துருந்தோம்னா கம்ப்ளீட்டாக அது வேறு ஒரு படமாக இருக்கும். இந்த டைட்டானிக்கே பார்த்தீங்கன்னா பணக்காரோட உலகமாக தான் இருக்கும் அந்த படம் ஃபுல்லாகவே. ஆனால் ஏன் அப்படின்னா, அது வந்து அந்த ஹீரோயினோட வியூபாயிண்ட்லேருந்து வந்தனால, ஜாக்கோட வியூபாயிண்ட்லேருந்து வந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு போர் ஃபேமிலியில் உள்ள இது மாதிரி காட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? யார் வழியாக நீங்கள் கதையை பார்க்குறீங்களோ அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து வயசானவங்களாக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் எடுத்துக்கோங்களேன், ஒரு படத்தில் வந்து ஒரு நாலு ஹீரோ சப்ஜெக்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா? நாலு ஹீரோ இருக்காங்க, இதில் யார் ப்ரொட்டகனிஸ்ட் நீங்கள் நினைப்பீங்க? அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணோன்னா, இப்போ மங்கத்தை பார்த்திங்கன்னா அஜித், அதுக்கப்புறம் வந்து அஜித் நடிச்சிருப்பார். நம்ம எல்லாருக்கும் டாப் ஹீரோ வந்து அஜித். ஸோ அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட்டாக நம்ம நடிச்சிருப்போம். ஓகே, சரி, இது ஒரு எக்ஸாம்பிள், இதை நீங்கள் ஓர வச்சுருங்க. இப்போ சில படத்தில் ரெண்டு ஹீரோவுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதில் யார் ஹீரோ, அதில் யார் ப்ரொட்டகனிஸ்ட், நம்ம எப்படி முடிவு பண்ணுறது? இப்போ பழைய படம் ஒன்று இருக்குது, இணைந்த கைகள்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து ராம்கியும் இருப்பார், அன்பண்ணியும் இருப்பார், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். இதில் ப்ரொட்டகனிஸ்ட் யார்? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ப்ரொட்டகனிஸ்ட்டு. ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஹீரோ ப்ரொட்டகனிஸ்ட் ஆக மாட்டான்றதை உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் யார் வழியாக அந்த கதையை பார்க்குறீங்களோ அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேங்களா? நீங்கள் அந்த இணைந்த கைகள் மறுபடியும் எடுத்து பாருங்கள், ராம்கி அந்த கதையை சொல்கிறாரா, அப்படி இல்லைனா அருண் பண்ணி அந்த கதையை சொல்கிறாரா அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எந்த படமாக இருந்தாலும் யார் வழியாக அந்த படத்தை நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மேலே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், சினிமா சம்மந்தப்பட்ட என்ன வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபரெண்ட்டாக அந்த வீடியோ வந்து நம்ம பண்ணலாம். ஆனது போக நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைரக்ஷன் தமிழ், நீங்கள் இங்கே என்ன சேனல் நீங்கள் பார்க்குறீங்களோ, என்ன லோகோ பார்க்குறீங்களோ அது அப்படியே டெலிகிராமில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 190 பேர் இருக்காங்க. உங்களுக்கு சினிமா சம்மந்தப்பட்ட எதுவும் ஹெல்ப் பண்ணால் டெஃபினட்டாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட, மறுபடியும் பார்க்கலாம். ஸ்டே டியூன், தேங்க்ஸ்.